வானபூமி படைத்த தேவனே, உத்தாசை செய்யும் கர்த்த நீரே, கண்களை ஏறெடுப்பேன் நான், உத்தாசை செய்யும் கர்த்த நீரே, வானபூமி படைத்த தேவனே, ஒத்தாசி செய்யும் கர்த்த நீரே, கண்களை ஏறெடுப்பேன் நான், ஒத்தாசி செய்யும் கர்த்த நீரே. நல்லா கைதட்டி, வேறெங்கிருந்தும் இல்லை, வேறெவரிடமும் இல்லை, உம்மையே நோக்கி பார்க்கிறேன். 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 சூழ்நிலைகள் பார்ப்பதில்லை, உலகம் சொல்வதும் கேட்பதில்லை, சூழ்நிலைகளை பார்ப்பதில்லை, உலகம் சொல்வதை கேட்பதில்லை. இல்லாதவைகளை இருப்பவைகள் போல் அழைக்கும் தேவன் நீரே, இல்லாதவைகளை இருப்பவைகள் போல் அழைக்கும் தேவன் நீரே. வேறெங்கிருந்தும் இல்லை, வேறெவரிடமும் இல்லை, உம்மையே நோக்கி பார்க்கிறேன். வேறெங்கிருந்தும் இல்லை, வேறெவரிடமும் இல்லை, உம்மையே நோக்கி பார்க்கிறேன். வேறெங்கிருந்தும் இல்லை, வேறெவரிடமும் இல்லை, வேறெங்கிருந்தும் இல்லை, வேறெவரிடமும் இல்லை, உம்மையே நோக்கி பார்க்கிறேன். காற்றையும் நான் பார்ப்பதில்லை, மழையையும் நான் பார்ப்பதில்லை, காற்றையும் எதிர்பார்ப்பதில்லை, மழையையும் நான் பார்ப்பதில்லை. வாய்க்கால்கள் தண்ணீரால் நிரம்பிடும் என்றவரே, வாய்க்கால்கள் தண்ணீரால் நிரம்பிடும் என்றவரே. வேறெங்கிருந்தும் இல்லை, உம்மையே நோக்கி பார்க்கிறேன். வேறெங்கிருந்தும் இல்லை, வேறெவரிடமும் இல்லை, உம்மையே நோக்கி பார்க்கிறேன். வேறெங்கிருந்தும் இல்லை, வேறெவரிடமும் இல்லை, வேறெங்கிருந்தும் இல்லை, வேறெவரிடமும் இல்லை, உம்மையே நோக்கி பார்க்கிறேன். சூழ்நிலைகள் பார்ப்பதில்லை, உலகம் சொல்வதை கேட்பதில்லை, சூழ்நிலைகளை பார்ப்பதில்லை, உலகம் சொல்வதை, இல்லாதவைகளை இருப்பவைகள் போல் அழைக்கும் தேவன் நீரே, வேறெங்கிருந்தும் இல்லை, வேறெவரிடமும் இல்லை, உம்மையே நோக்கி பார்க்கிறேன். வேறெங்கிருந்தும் இல்லை, வேறெவரிடமும் இல்லை, உம்மையே நோக்கி பார்க்கிறேன். வேறெங்கிருந்தும் இல்லை, வேறெங்கிருந்தும் இல்லை, வேறெவரிடமும் இல்லை, உம்மையே நோக்கி பார்க்கிறேன். ஹல்லேலூயா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஒவ்வொருவருக்கும் வாழ்த்துதல்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளில் கூட நியாய தீர்ப்பு என்ற தலைப்பின் கடைசி செய்தியை நாம் பார்க்க இருக்கிறோம். இந்த நாளில் நியாய தீர்ப்புக்காக நாம் எப்படி ஆயத்தப்பட வேண்டும் என்கின்றதை நாம் பார்க்க போகிறோம். இதுவரைக்கும் எப்படி நியாய தீர்ப்பு நடக்கும், எதன் அடிப்படையில், யார் நியாய தீர்ப்பா, இப்படிப்பட்ட காரியங்களை குறித்து நாம் பார்த்தோம்.
இன்னைக்கு நாம் எப்படி இந்த நியாயத்தீர்ப்பு நாளுக்கு ஆயத்தப்படுவது என்பதை குறித்து நாம் பார்க்க போகிறோம். முதலாவது, நாம் தேவனுடைய அன்பில் நிறைந்தவர்களாய் இருக்க வேண்டும், அன்பில் நிலைத்திருக்கிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். 1 யோவான் 4:17-18 அதை நாம் வாசிக்க கேட்கலாம். நியாய தீர்ப்பு நாளிலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கத்தக்கதாக அன்பு நம்மிடத்தில் பூரணப்படுகிறது. ஏனென்றால் அவர் இருக்கிற பிரகாரமாக நாமும் இவ்வுலகத்தில் இருக்கிறோம். அன்பிலே பயம் இல்லை. பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். பயமானது வேதனையுள்ளது. பயப்படுகிறவன் அன்பில் பூரணப்பட்டவன் அல்ல. இந்த இடத்துல ரெண்டு காரியத்தை நம்ம பார்க்குறோம். ஒன்று அன்பு, இன்னொன்று பயம். இப்போ நியாயத்தீர்ப்பு நாளில் நாம் நிற்கும் பொழுது நாம் அன்பினால் நிறைந்திருக்க போகிறோமா, இல்லை பயத்தினால் நாம் இறைந்திருக்க போகிறோமா என்பது தான் கேள்விக்குறியாக இருக்கிறது. அப்போ அன்பு இருக்கிற இடத்துல பயம் இருக்க முடியாது, பயம் இருக்கிற இடத்துல அன்பு இருக்க முடியாது. அதுதான் இந்த வசனத்துலேருந்து நம்ம பார்க்குறோம். அப்போ இந்த இடத்துல பார்க்கும்போது பயம் வேதனையை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறதுன்ட்டு சொல்லி நம்ம பார்க்குறோம். அப்போ பயம் நமக்குள்ளே இருக்கும் என்றால், சந்தேகம் நமக்குள்ளே இருக்கும் என்றால், நாம் நியாயத்தீர்ப்பு நாளில் ஆண்டவர் என்னை ஏற்றுக்கொள்வாரா, என்னுடைய தீர்ப்பு எப்படி இருக்க போகிறது என்கின்ற ஒரு கேள்விக்குறியோடு நாம் நிற்போம் என்றால், நம்முடைய எண்ணத்தில் பயம் ஆளுகை செய்கிறதா இருக்கிறது. அதே நேரத்தில் மாறாக அன்பு நம்முடைய இருதயத்தில் இருக்கும் என்றால், எப்படி அன்பு இருக்கும், நான் தேவனுடைய பிள்ளை, அவர் என் தகப்பன், அவர் என்னை ஏற்றுக்கொண்டு இருக்கிறார், ஆகையால் நான் அவரை பார்க்க போகிறேன், அவரோடு கூட நான் இருக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அன்பு நிறைந்திருக்கும் என்றால் அந்த இடத்துல பயத்துக்கு இடமே இல்லை. ஏனென்றால் தேவன் நம்முடைய தகப்பனாக இருக்கிறார். அப்போ அந்த நியாயத்தீர்ப்பு நாளில் நாம் பயமின்றி நாம் நிற்பதற்கு நமக்கு தேவையானது அந்த அன்பாக இருக்கிறது, தேவனை நேசிக்கிற அன்பு. அந்த அன்பு எப்படி வருகிறது? நான் தேவனுடைய பிள்ளை என்கிற நிச்சயம் நமக்கு இருக்கும் பொழுது வருகிறது. நாம் தேவனுடைய பிள்ளை என்று எப்பொழுது நாம் நிச்சயமாய் சொல்ல முடியும்? நாம் அவரை ஏற்றுக்கொண்டு நம்முடைய பாவங்கள் அவருடைய இரத்தத்தினால் கழுவப்பட்டு இருக்கிறது என்கின்ற நிச்சயம் நமக்கு உண்டாயிருக்கும் பொழுது நாம் அந்த நம்பிக்கையோடு நாம் இருக்கிறோம். ஆண்டவருடைய பிள்ளைகள் என்கின்ற ஸ்தானத்தை பெற்றவர்களாக இருக்கிறோம். அப்போ எனக்கு முன்பாக நிற்கிறவர், நியாயம் விசாரிக்கிறவர் என் தகப்பன் என்கின்ற ஒரு எண்ணம் நமக்கு இருக்கும் பொழுது, அந்த இடத்துல நாம் தகப்பனை பார்க்கும் பொழுது அந்த இடத்துல பயம் இருக்க போகிறது கிடையாது. அவர் என்னை நேசிக்கிறார், அவருடைய அன்பு எனக்கு போதும், அவருடைய அன்பு என்னை மீட்டு கொள்ளும் என்கின்ற நிச்சயம் நமக்கு உண்டாக இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆகையால் அங்கே பயத்திற்கு இடமே இல்லை. அப்போ நியாயத்தீர்ப்பு நாள் அன்றைக்கு நாம் தேவனுடைய உறவில் நாம் இருப்போம் என்றால், தேவனுடைய ஐக்கியத்தில் நாம் இருப்போம் என்றால், அவர் நம்மோடு பேசுகிற சத்தத்தை கேட்கிறவராகவும் நாம் அவரோடு பேசுகிற அனுபவம் நமக்கு இருக்கும் என்றால், இதில் நமக்கு எந்த சந்தேகமும் இருக்க போகிறது கிடையாது. ஆகையால் அந்த நாளில் நம்ம தைரியமாய் அந்த நியாயத்தீர்ப்பு நாளில் போய் நாம் நிற்பதற்கு இந்த உறவு, இந்த அன்பு நமக்கு போதுமானதாய் இருக்கிறது. ஆகையால் இந்த அன்பை, இந்த உறவை நாம் காத்து கொள்ள வேண்டும். தேவனோடு இருக்கிற அந்த உறவை அனுதினமும் நாம் காத்து கொள்ளும் பொழுது, அந்த உறவில் ஒரு விரிசல் உண்டாகும் பொழுது, ஒரு நேரத்தில் நம்ம சில காரியங்களை ஆண்டவருடைய வார்த்தையின்படி நடக்காத பொழுது அந்த இடத்துல நமக்கு ஒரு கேப் உண்டாகலாம். ஆனால் மீண்டுமாய் அந்த உறவை நாம் புதுப்பித்து கொள்ள வேண்டும். அப்படி அந்த அனுபவம் நமக்கு இருக்கும் என்றால், நாம் தவறும் போதெல்லாம் மீண்டும் ஆண்டவரிடத்தில் வந்து மன்னிப்பை கேட்டு, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் மன்னிக்கப்பட்டு அந்த உறவை நாம் காத்து கொள்வோம் என்றால், நாம் நியாயத்தீர்ப்பு நாளை குறித்து பயப்பட வேண்டிய அவசியமே நமக்கு இல்லை. இது எவ்வளோ பெரிய பாக்கியம் பாருங்கள். ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு தேவன் கொடுத்த மேலான, மேன்மையான, எண்ணி முடியாத ஆசிர்வாதமாய் இது இருக்கிறது. ஆகையால் இந்த நேரத்தில் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய காரியம்,
நாம் நியாயத்தீர்ப்பு நாளை குறித்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எனக்கு என்ன ஆகப்போதோ, எனக்கு என்ன நியாயத்தீர்ப்பு கொடுக்க போகிறார்களோ என்கின்ற எண்ணமோ பயமோ நமக்கு அவசியமில்லை. மாறாக தேவன் என்னை நேசிக்கிறார், நானும் அவரை நேசிக்கிறேன் என்கின்ற அந்த உறவின் நிச்சயத்தை நாம் காத்து கொள்ள வேண்டும். அந்த நிச்சயம் நமக்கு இருக்கும் என்றால் பயம் நம்மை ஆளுகை செய்ய முடியாது. அன்பு இருக்கிற இடத்துல பயம் இருக்க முடியாது. பயம் இருக்கிற இடத்துல அன்பு பூரணப்பட முடியாது. இப்போ நம்ம பார்க்குறோம், தேவ அன்பு அது பூரணப்பட்டு இருக்கிறது என்று சொல்லி. இப்போ பாருங்கள், 75% தேவனுடைய அன்பு நம்ம உணர்ந்தவர்களாக இருக்கிறோம், ஆனால் 25% பயம் நமக்குள்ளே இருக்கும் என்றால் அந்த இடத்துல ஏதோ ஒரு பிரச்சனைன்னு அர்த்தம். இங்கே வசனம் சொல்லுகிறது, அன்பு பூரணப்பட வேண்டும். பூரண அன்பு இருக்கும் பொழுது தான் நாம் அந்த நியாயத்தீர்ப்புனால தைரியமாக இருக்க முடியும். நான் இந்த காரியத்திலலாம் ஆண்டவருக்கு பிரியமாக இருந்துட்டேன், இந்த சில காரியங்கள் தான், இல்லை இந்த ஒரே ஒரு காரியம்தான் அப்படி நம்ம இருப்போம் என்றால் நாம் அந்த நாளில் நியாயம் தீர்க்கப்படும் பொழுது அந்த ஒரு காரியம் நமக்குள்ள பயத்தை உண்டு பண்ணக்கூடியதாக இருக்கிறது. அந்த நிச்சயத்தை நாம் இழந்து போகிறவர்களாய் நாம் இருக்கிறோம். ஆகையால் தான் நாம் நம்முடைய அன்பு, நாம் தேவன் மேல் வைத்திருக்கிற அந்த அன்பு பூரணப்பட்டு இருக்க வேண்டும். முழுமையாக முற்றிலுமாக அவரை நேசிக்கத்தக்கதான இருதயம் நமக்கு அவசியமாய் இருக்கிறது. அதே நேரத்தில் தேவன் என்னை நேசிக்கிறாரா என்பதில் ஒரு துளி அளவு சந்தேகம் நமக்கு இருக்கக்கூடாது. அப்போ அந்த சின்ன சந்தேகம் நமக்கு பயத்தை உண்டு பண்ணக்கூடியதாக இருக்கிறது. அவர் என்னை மன்னித்து என்னை ஏற்றுக்கொண்டு இருக்கிறார், அவர் என்னை பிள்ளையாக அவர் ஏற்றுக்கொண்டு இருக்கிறார், அவர் என்னை நேசிக்கிறார், நான் குறைவுபட்டிருந்தாலும் அவருடைய அன்பு மாறப்போவது கிடையாது, அவர் என்னை நேற்று எப்படி நேசித்தாரோ இன்றைக்கும் அவர் அப்படி தான் நேசிக்கிறார், நாளைக்கும் அப்படி தான் நேசிக்கப் போகிறார், நான் செய்வதை குறித்து அவருடைய அன்பு மாறப்போவது கிடையாது என்கின்ற நிச்சயம் நமக்கு அவசியம். அந்த பூரண நம்பிக்கை நமக்கு அவசியம். தேவனுடைய பூரண அன்பு எனக்காக இருக்கிறது என்கின்ற நிச்சயத்தை நாம் பெற்றவர்களாய் இருக்க வேண்டும். ஆகையால் முதலாவது நம்ம பார்த்தோம், தேவன் மேல் நாம் பூரண அன்புள்ளவர்களாய் நாம் இருக்க வேண்டும். இரண்டாவது, தேவனுடைய பூரண அன்பை உணர்ந்தவர்களாய் நாம் இருக்க வேண்டும். அதை குறித்து எந்த சந்தேகமும் நமக்கு இருக்கக்கூடாது. அப்படியாக அந்த அன்பு பூரணப்பட்டு இருக்கும் பொழுது நியாயத்தீர்ப்பு நாளில் நாம் களி கூறுவோம். அந்த அன்பு நம்மை மகிழ செய்யும். நம்முடைய தகப்பனை நம்ம நேருக்கு நேராக பார்க்குற அந்த நாள் அது சந்தோஷத்தை உண்டு பண்ணுகிற ஒரு நாளாக இருக்கிறது. இதுவரைக்கும் நம்ம நேசித்தோம், இதுவரைக்கும் நம்ம பேசணும், இதுவரைக்கும் அவங்க சத்தத்தை நம்ம கேட்டோம், இன்றைக்கி நேராக நம்ம பார்க்க போகிறோம் என்ற பொழுது அதில் இருக்கிற சந்தோஷம் அது அந்த நியாயத்தீர்ப்பு நாளில் உண்டாகக்கூடியதாக இருக்கிறது. இல்லை, இதில் அந்த அன்பு பூரணப்படவில்லை என்றால் அந்த நாளை குறித்து நாம் சிந்திக்கும்போது நமக்குள்ள ஒரு பயம், ஒரு கலக்கம், ஒரு சந்தேகம் உண்டாகும். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நீங்கள் இருப்பீர்கள் என்றால், இன்றைக்கு நியாயத்தீர்ப்பு நாள் இருக்கும் என்று நீங்கள் எண்ணிக்கொள்வீர்கள் என்றால் உங்களுடைய மனநிலை எப்படியாக இருக்கிறது? இன்றைக்கு ஆண்டவர் வந்து உங்களை நியாய தீர்க்க போகிறார் அப்படின்னா உங்களுடைய இருதயத்தில் என்ன எண்ணம் தோன்றுகிறது? நீங்கள் பயப்படுகிறீர்களா? நீங்கள் சந்தேகத்தோடு இருக்கிறீர்களா? ஆண்டவர் என்னை ஏற்றுக்கொள்வாரா மாட்டாரா என்கின்ற ஒரு நிச்சயமற்ற சிந்தனை உங்களுக்குள்ளே இருக்கிறதா? மாறாக, நான் தேவனோடு ஐக்கியத்தில் இருக்கிறேன், அவருடைய அன்பு முழுமையாய் என்னை நிரப்பி இருக்கிறது, நான் அவரை முழுமையாய் நான் நேசிக்கிறேன், ஆகையால் இந்த நாளில் அவர் என்னை சந்திக்க வருவார் என்றால் நான் மகிழ்ந்து களி கூறுகிறேன் என்று சொல்லுகிற ஸ்தானத்தில் நாம் இருக்கிறோமா? நாம் நினைத்து பார்க்க வேண்டும். இன்றைக்கே நம்ம இதுக்கு ஒரு முடிவை கொண்டு வர வேண்டும். நாம் பயப்படுவோம் என்றால் அந்த பயத்தை புறம்பே தள்ளி, சந்தேகம் நமக்குள்ளே இருக்கும் என்றால் அந்த சந்தேகத்தை முற்றிலுமாய் நம்மை விற்று அகற்றி தேவனுடைய பூரண அன்புக்குள்ளே நாம் கடந்து வர வேண்டும். ஏனென்றால் என்றைக்கு தேவன் இந்த பூமியில் இறங்கி வரப்போகிறார் என்று நமக்கு தெரியாது. என்னைக்கு ரகசிய வருகை இருக்கப் போகிறது என்று நமக்கு தெரியாது. இன்றைக்கி கூட ஆண்டவர் வரலாம்,
என வசனம் சொல்லுகிறது, ஒரு திருடனைப் போல அவர் வருவார் என்று சொல்லி. ஆகையால் ஒவ்வொரு நாளும் நாம் ஆயத்தமாக இருக்க வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. ஆகையால் இந்த நாளில் நான் பூரண அன்புள்ளவனாக பூரண அன்புள்ளவளாக நான் இருக்கிறேனா, இல்லையென்றால் பயமும் சந்தேகமும் எனக்குள் இருக்கிறதா? இதை நாம் சிந்தித்து நாம் செய்ய வேண்டிய காரியத்தை இன்றைக்கே நாம் செய்ய வேண்டியது அவசியமான ஒரு காரியமாய் இருக்கிறது. இன்றைக்கி நம்ம அதை சீர்படுத்தி கொள்வோம் என்றால், இனி வருகிற ஒவ்வொரு நாளும் அந்த பூரண அன்பில் நம்ம நிலைத்திருக்க வேண்டும். அந்த பூரண அன்பை நாம் காத்து கொள்ள வேண்டும். அப்படியாக நம்முடைய வாழ்க்கை இருக்கும் என்றால் நியாயத்தீர்ப்பு நாளை குறித்து நாம் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அடுத்ததாக நாம் வாசிக்க கேட்கலாம் 1 Corinthians 13:13. இப்பொழுது விசுவாசம், நம்பிக்கை, அன்பு இம்மூன்றும் நிலைத்திருக்கிறது. இவைகளில் அன்பே பெரியது. ஆமென். இங்கே நம்ம பார்க்குறோம் விசுவாசம், நம்பிக்கை, அன்பு, இது மூணுமே நல்லது, சரிங்களா? ஆனால் இந்த மூணில் எது மேலானது என்று சொல்லி நம்ம பார்க்கும்போது அன்பே மேலானதாக இருக்கிறது. அப்போ நம்ம தேவன் மேல் வைக்கிற விசுவாசம், நம்பிக்கை, அது அவசியம். ஆனால் தேவன் நம்மீது வைக்கிற அன்பு தான் நம்மை பூரணப்படுத்துகிறதாய் இருக்கிறது. ஆகையால் தேவனுடைய அன்பு தான் நம்மை இரட்சிக்கும்படியாக நம்மை மீட்டு எடுக்கிறதாய் இருக்கிறது. தேவனுடைய அன்பு வெளிப்படவில்லை என்றால், தேவன் நமக்காக இந்த பூமிக்கு வந்து அவருடைய அன்பை வெளிப்படுத்தவில்லை என்றால், தேவன் நமக்காக இந்த பூமிக்கு வந்து தன்னுடைய ஜீவனை கொடுக்காவிட்டால் நாம் யார் மேல் விசுவாசம் வைக்க முடியும்? நாம் யார் மேல் நம்பிக்கையாக இருக்க முடியும்? அப்போ அதற்கு அடித்தளமே இல்லை. தேவனுடைய அன்பு வெளிப்பட்டபடியினால தான் நாம் அவர் மேல் விசுவாசத்தை வைக்கிறோம், அவர் மேல் நம்பிக்கையாய் நாம் இருக்கிறோம். ஆகையால் அன்பு தான் மேலானதாய் இருக்கிறது. தேவனுடைய அன்பு இந்த காலங்களில் வெளிப்பட்டதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஈஸ்டர் நாட்களில் நாம் இருக்கிறோம். தேவன் நமக்காக நம்மை நேசித்தபடியினால் பூமியில் இறங்கி வந்து அவருடைய இரத்தத்தை சிந்தி நம்மை மீட்டு எடுத்து அவர் தன்னுடைய ஜீவனை கொடுத்து மரணத்தை ஜெயித்து நித்திய ஜீவனை நமக்கு கொடுக்கும்படியாக அவர் உயிரோடு எழும்பினார். அந்த அன்பு எவ்வளவு பெரிய மேலான அன்பாக இருக்கிறது. அந்த அன்பை நாம் அனுதினமும் நினைவு கூர்ந்து அனுதினமும் அந்த அன்பை நாம் கொண்டாட வேண்டியவர்களாய் இருக்கிறோம். இது ஈஸ்டர் காலம். இந்த காலம் தேவனுடைய அன்பை நினைவு கூர்ந்து கொண்டாடுவது நல்லது. ஆனால் அவர் அனுதினமும் அவர் நமக்காக இரத்தத்தை சிந்தி நம்மை மீட்டு எடுத்திருக்கிறார் என்கின்ற அந்த நிச்சயம், அந்த நம்பிக்கையை நாம் அனுதினமும் உணர்ந்து கொண்டாடும் பொழுது அதில் மேன்மையான ஆசீர்வாதங்களை நாம் பார்க்கிறோம். அந்த அனுபவம் நமக்கு அவசியமாய் இருக்கிறது. இந்த காலங்களில் மட்டுமல்ல, ஏனென்றால் தேவன் நம்மை மீட்டெடுத்தது ஒவ்வொரு நாளும் நாம் ஆசீர்வாதமாய் இருக்கும்படியாக. நாம் இன்றைக்கு ஆசீர்வாதமாய் இருக்கிறோம் என்றால் தேவனுடைய அன்பு அந்த நாளில் வெளிப்பட்டதினால. ஆகையால் தேவனுடைய அன்பை அனுதினமும் நாம் தியானிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். அனுதினமும் அதற்கு நன்றி உள்ளவர்களாய் நாம் இருக்க வேண்டும். தேவனுடைய அன்புக்காக நாம் நன்றி சொல்லி அவருக்காக வாழ்வது அவசியமாய் இருக்கிறது. அடுத்ததாக Galatians 5:22 நம்ம வாசிக்க கேட்போம். ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம். இந்த இடத்துல நாம் பார்க்கிற காரியம் ஆவியின் கனியோ அன்பு. அப்போ இங்கே நம்ம பார்க்குறோம் அன்பு முதலிடத்தை பெற்றதாய் இருக்கிறது. அப்போ அன்பு நமக்குள்ளே காணப்பட வேண்டும் என்றால் ஆவியானவர் நமக்குள் காணப்பட வேண்டும். ஏனென்றால் வசனம் சொல்லுகிறது ஆவியின் கனியோ அன்பு. ஆவியானவர் இல்லாமல் அன்பு நமக்கு இருக்க முடியாது. அந்த அன்பில் நாம் பூரணப்பட முடியாது. மனிதர்கள் ஒரு மனிதர்களை நேசிக்கிறதுல ஒரு அளவு தான், அது ஒரு லிமிட்டடாக இருக்குது. ஆனால் தேவனுடைய அன்பு நமக்குள்ளே கடந்து வரும்போது அது அந்த வரைமுறைகளை தாண்டி நேசிக்க ஆவியானவர் நமக்கு உதவி செய்கிறவராக இருக்கிறார். ஏனென்றால்
நம்ம அறிந்திருக்கிறோம், நம்மை நேசிக்கிறவர்களை நாம் நேசிப்போம். அதுதான் மனித அன்பு. அது வரைமுறைக்கு உட்பட்டதாக இருக்கிறது. ஆனால் தேவ அன்பு சத்துருக்களை சிநேகிக்கிற அன்பாக இருக்கிறது. யார் நம்மை நிந்திக்கிறார்களோ அவர்களுக்காக ஜெபிக்கிற அன்பாய் இருக்கிறது. அது எங்கிருந்து வருகிறது? அது தேவனுடைய அன்பு. அது ஆவியானவர் நமக்கு கொடுக்கிற அன்பு. ஸோ அந்த அன்பு நமக்கு அவசியம். அப்போ ஆவியானவர் கொடுக்கிற அந்த அன்பு நமக்குள்ளே இருக்கும் பொழுது தான் நாம் பூரண அன்புள்ளவர்களாய் நாம் இருக்க முடியும். இல்லைனா குறிப்பிட்ட ஜனங்களை நேசித்து குறிப்பிட்டவர்களுக்கு அன்பை வெளிப்படுத்துகிறவர்களாய் இருப்போமே தவிர, நாம் எல்லாரையும் நேசிக்கத்தக்கதான இருதயம் நமக்கு இருக்காது. நாம் எல்லாரையும் நேசிக்கத்தக்கதாக அந்த அன்பு பூரணப்பட வேண்டிய அன்பு ஆவியானவரால் நமக்கு கிடைக்கக்கூடியதாய் இருக்கிறது. ஆகையால் தான் ஆவியின் கனியாகிய அன்பை நாம் பெற்றுக்கொள்ள ஆவியானவரால் நிரப்பப்பட வேண்டும். ஆவியானுடைய துணை இல்லாமல் நாம் அன்பில் பூரணப்படவே முடியாது. ஆவியானவர் நம்மை நிரப்பும் பொழுது தான் தேவ அன்பில் நாம் பூரணப்பட முடியும். ரோமர் 5:5 நாம் வாசிக்க கேட்போம். மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. தேவனுடைய அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறது என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். யாரால்? பரிசுத்த ஆவியானவரால். அப்போ நம்ம ஏற்கனவே பார்த்த பரிசுத்த ஆவியானவர் தான் நம்முடைய அன்பை அவர் பூரணப்படுத்த முடியும். அப்போ அந்த அன்பு நமக்கு அருளப்பட்ட ஆவியானவர், தேவன் நமக்காக கொடுத்திருக்கிற பரிசுத்த ஆவியானவரை நாம் பெற்றிருக்கும் பொழுது, அந்த ஆவியானவரால் நாம் நிரப்பப்படும் பொழுது, நம்முடைய இருதயங்களில் அந்த தேவ அன்பு நம் இருதயங்களை நிரப்புகிறதா இருக்கிறது என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். அப்போ தேவனுடைய அன்புனால் நம்முடைய இருதயம் நிரப்பப்பட்டிருக்கும் பொழுது தேவனுடைய அன்பை நாம் முழுமையாய் வெளிப்படுத்துகிறவர்களாக இருக்கிறோம். இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம், 50% நிரப்புது அப்படி இல்லை, முழுமையாய் தேவனுடைய அன்பு பரிசுத்த ஆவியானவரால் நம்மை நிரப்புகிறதாய் இருக்கிறது. அந்த அனுபவம் நமக்கு அவசியமாய் இருக்கிறது. ஆகையால் நம்முடைய இருதயங்களில் தேவ அன்பு ஊற்றப்படும்படியாக நாம் ஆவியானவரால் அதிகமாய் நிரப்பப்பட வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம், நமக்கு அருளப்பட்ட ஆவியானவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியை விட்டு அவர் மேலே பரம் ஏறுவதற்கு முன்பாக நமக்கு சொன்ன காரியம், ஆவியானவரை நான் உங்களுக்காக உங்கள் கூட இருக்கும்படியாக நான் உதவியாக ஒரு தேற்றரவாளனாக உங்களுக்கு நன்மை செய்யும்படியாக உங்களுக்கு வழிகாட்டும்படியாக உங்களுக்கு நினைப்பூட்டும்படியாக அவரை நான் பிதாவானவர் அனுப்பும்படியாக வேண்டிக் கொள்ளேன் என்று சொல்கிறார். அப்போ இந்த இடத்துல நம்ம பார்க்கும் பொழுது அந்த ஆவியானவர் நமக்கு ஏற்கனவே கொடுக்கப்பட்டிருக்கிறார். அந்த ஆவியானவரால் நாம் நிரப்பப்பட நிரப்பப்பட அந்த அன்பு முழுமையாய் நம்முடைய இருதயத்தை நிரப்புகிறதாய் இருக்கிறது. தேவ அன்பில் நாம் பூரணப்பட வேண்டும். தேவன் ஆவியானவரை கொடுத்துட்டார், அன்புள்ள ஆவியானவரை கொடுத்துட்டார், ஆவியின் கனியாகிய அன்பு நமக்குள்ளே இருக்கிறது. ஆனால் அது முழுமை பெற வேண்டும். அது நம்முடைய இருதயத்தை முழுமையாய் நிரப்ப வேண்டும். நம்முடைய வாழ்க்கையை முழுமையாய் நிரப்ப வேண்டும். நம்முடைய வார்த்தைகளை முழுமையாய் நிரப்ப வேண்டும். அதற்கு நாம் ஆவியானவருக்கு இடம் கொடுக்க வேண்டும். ஆவியானவரால் நாம் அதிகமாய் நிரப்பப்பட வேண்டும். நாம் எவ்வளவுக்கு எவ்வளோ ஆவியானவரால் நிரப்பப்படுகிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு அவருடைய அன்பு நம்முடைய இருதயங்களை நிரப்புகிறதாய் இருக்கிறது. ஆகையால் ஆவியானவரால் நிரப்பப்படுவதின் முக்கியத்துவத்தை நாம் இங்கே பார்க்கிறோம். நாம் அன்பினால் பூரணப்பட்டு இருக்கும் பொழுது நியாயத்தீர்ப்பு நாளில் நாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை என்பதை குறித்து நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். ஆகையால் அன்பு எவ்வளவு முக்கியமானதாய் இருக்கிறது. அந்த ஆவியின் கனியாகிய அன்பினால், தேவனுடைய அன்பினால் நாம்
நிரப்பப்பட நாம் தான் இடம் கொடுக்க வேண்டும். நாம் தான் செயல்பட வேண்டும். நாம் தான் ஆவியானவரை வரவேற்க வேண்டும். ஆகையால் அப்படியாக ஆவியானவரால் நாம் நிரப்பப்பட்டு நாம் ஆயத்தப்படுத்தி கொள்வோம் என்றால் நாம் நியாயத்தீர்ப்பு நாளை குறித்து கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இரண்டாவதாக நாம் பார்க்கிற காரியம், தேவன் நம்மிடத்தில் இரக்கத்தை எதிர்பார்க்கிறார். நாம் இரக்கமுள்ளவர்களாய் இருப்போம் என்றால் அந்த நியாயத்தீர்ப்பு நாளன்று தேவனும் நம்மீது இரக்கமுள்ளவராய் இருப்பார். யாக்கோபு 2:13 நம்ம வாசிக்க கேட்போம். ஏனென்றால் இரக்கம் செய்யாதவனுக்கு இரக்கமில்லாத நியாய தீர்ப்பு கிடைக்கும், நியாய தீர்ப்புக்கு முன்பாக இரக்கம் மேன்மை பாராட்டும். இங்கே நம்ம பார்க்குறோம், இரக்கம் இல்லாதவனுக்கு நியாய தீர்ப்பு நாளில் இரக்கம் பாராட்டப்பட முடியாது. ஆனால் இரக்கம் உள்ளவர்களுக்கு அந்த இரக்கம் அவர்களை மேன்மை பாராட்டும், அப்படின்னா மேன்மைப்படுத்தும். இவங்க இரக்கம் உள்ளவர்கள், இவர்களுக்கு இரக்கம் பாராட்டும் என்று சொல்லி அந்த இரக்கம் இவர்களை அந்த இடத்துல உயர்த்தி வைக்கிறதை நாம் பார்க்குறோம். மேன்மை பாராட்டும் அப்படின்னா அந்த இவங்களுடைய இரக்க குணம் அந்த இடத்துல இவர்களுக்காக பேசும். இவர்கள் இரக்கம் உள்ளவர்கள், இவர்கள் மனிதர்கள் மேல் இரக்கமாக இருந்தார்கள், இந்த காரியத்தை செஞ்சாங்க, இந்த கிரியையை செஞ்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாளில் இவர்களுடைய இரக்க குணம் இவர்களுக்காக அந்த இடத்துல பேசுகிறதாய் இருக்கிறது. அதே நேரத்தில் இரக்கம் இல்லாதவர்களுக்கு அந்த நியாய தீர்ப்பு நாளில் இரக்கம் செய்ய முடியாத ஒரு சூழ்நிலைக்குள்ளே அவர்கள் கடந்து போகிறதை நாம் பார்க்கிறோம். ஆகையால் நாம் இரக்கமுள்ளவர்களாய் இருப்பது அவசியமாய் இருக்கிறது. மத்தேயு 5:7 கூட நாம் அதை வாசிக்க கேட்போம். இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். இதை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மலை பிரசங்கத்தில் சொன்ன ஒரு காரியம், இரக்கமுள்ளவர்கள் இரக்கம் பெறுவார்கள். அல்லேலூயா. நாம் மற்றவர்கள் மேல் இரக்கமாய் இருப்போம் என்றால் தேவன் நம்மேல் இரக்கமுள்ளவராய் இருப்பார். அந்த நியாய தீர்ப்பு நாளில் ஆண்டவரே எனக்கு இரங்குங்க, என்னை குற்றப்படுத்தி விடாதீங்க, என்னை நியாய தீர்த்து விடாதீர்கள், நான் பரலோக ராஜ்யத்துக்குள்ளே கடந்து வரணும் அப்படின்னு நம்ம கேட்கும் பொழுது தேவன் நாம் இரக்கம் செய்திருப்போம் என்றால் அவர் நம்மீது இறங்குகிறவராய் இருக்கிறார். ஆகையால் இந்த இரக்கம் நாம் நியாயத்தீர்க்கப்படுகிற அந்த நாளில் நமக்கு ஒரு மேன்மையான ஆசீர்வாதத்தை கொண்டு வரக்கூடியதாய் இருக்கிறது. நியாயத்தீர்ப்பு நாளில் நம் பரலோகத்துக்குள்ளே பிரவேசிப்பது மாத்திரமல்ல, நாம் பிரவேசித்ததற்கு பின்பாக நம்முடைய மேன்மை, நம்முடைய இரக்கத்தின் கிரியைகளின் அடிப்படையில் நமக்கு கொடுக்கப்படக்கூடியதாய் இருக்கிறது. ஆகையால் நாம் இப்பொழுதே மற்றவர்கள் மேல் இரக்கமுள்ளவர்களாக நாம் இருக்க வேண்டியது அவசியமான ஒரு காரியமாய் இருக்கிறது. மீகா 6:8 நாம் வாசிக்க கேட்போம். மனுஷனே, நன்மை இன்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார், நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடப்பதை அல்லாமல் வேறே எண்ணத்தை கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறார். ஸோ இந்த இடத்துல கர்த்தர் நம்மிடத்தில் எதை எதிர்பார்க்கிறார் என்று சொல்லி இந்த வசனம் சொல்லுகிறது. ஒன்று, நியாயமாக நம்ம இருக்கணும். ரெண்டாவது, இரக்கத்தை நாம் சிநேகிக்க வேண்டும். அப்படின்னா இரக்கம் நம்முடைய வாழ்க்கையில் காணப்பட வேண்டும். மூன்றாவது, அவருக்கு முன்பாக நம்மை தாழ்த்தி அவருடைய வார்த்தையின்படி அவருடைய சித்தத்தின்படி நாம் வாழ வேண்டும். இதை தவிர நான் வேறு என்ன உங்ககிட்ட எதிர்பார்க்குறேன் அப்படின்னு ஆண்டவர் கேட்கிறார். ஆகையால் இரக்கம் தேவன் எதிர்பார்க்கிற ஒரு காரியமாய் இருக்கிறது. ஆகையால் இரக்கம் உள்ளவர்களாய் நாம் இருக்கும் பொழுது நியாய தீர்ப்பு நாளில் இரக்கத்தை பெற்றுக்கொள்கிறவர்களாகவும் நாம் இருக்கிறோம். முதலாவது அன்பை குறித்து நாம் பார்த்தோம், அன்பில் நாம் பூரணப்பட்டவர்களாய் நாம் இருக்க வேண்டும். இரண்டாவது, நாம் இரக்கம் உள்ளவர்களாய் நாம் இருக்க வேண்டும். மூன்றாவது நாம் பார்க்க போகிற காரியம், நாம் இந்த பூமிக்கு வெறும் கையாக வந்தோம், நாம் பூமியை விட்டு போகும்போது வெறும் கையோடு போக போகிறோம், நம்ம எதையும் எடுத்துக்கொண்டு போக போவது கிடையாது. இந்த பூமியில் இருக்கிற நன்மைகள், சொத்துக்கள், ஆசீர்வாதங்கள், உறவுகள், இவைகள் எல்லாத்தையும் நம்ம விட்டுட்டு தான் நம்ம போக போகிறோம். ஆகையால் இந்த இடத்துல நாம் சம்பாதிக்கிற காரியங்கள், இந்த உலகத்தில் நாம் வாழும்படியாக நாம் எடுக்கிற பிரயாசங்கள்,
நமக்கு இருக்கிற நன்மைகள் இவைகள் எல்லாம் நம்ம கூட பரலோகத்துக்கு வரப்போவது கிடையாது. ஆனால் நமக்கு தேவன் கொடுத்த இந்த நன்மைகளை நாம் பயன்படுத்தி நாம் ஆதாயம் செய்த ஆத்துமாக்களை நாம் நம்மோடு கூட பரலோகத்துக்கு அழைத்து செல்லக்கூடிய பாக்கியத்தை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆகையால் எதற்காக தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறார், எதற்காக நன்மைகளினால் நம்மை நிரப்பி இருக்கிறார், எதற்கு செல்வாக்கை நமக்கு கொடுத்திருக்கிறார், எதற்கு செழிப்பை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார், அவைகளை பயன்படுத்தி நாம் ஆத்துமாக்களை ஆதாயம் செய்ய வேண்டும். நீதிமொழிகள் 11:30 வாசிக்க கேட்போம். நீதிமானுடைய பலன் ஜீவ விருட்சம், ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தி கொள்ளுகிறவன் ஞானமுள்ளவன். நீதிமானுடைய பலன் ஜீவ விருட்சம் அப்படின்னா, நீதிமான்களாய் நாம் இருக்கும் பொழுது ஜீவ விருட்சத்தை நாம் பெற்றுக்கொள்ளப் போகிறோம், பரலோகத்தின் ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ளப் போகிறோம். அதே நேரத்தில் நம்ம பார்க்குறோம், ஆத்துமாக்களை ஆதாயம் செய்கிறவன் ஞானவான். அல்லேலூயா. நாம் நீதிமான்களாக இருந்து பரலோகத்துக்கு போகிறோம், ஆனால் ஆத்துமாக்களை நம்ம ஆதாயம் செய்யும்போது நாம் பரலோகத்துக்கு அவர்களையும் அழைத்து கொண்டு செல்வதனால அங்கே பரலோகத்தில் நம்முடைய ஸ்தானம் அது உயர்ந்த ஸ்தானமாய் அது இருக்க போகிறது. ஏனென்றால் நம்முடைய மேன்மை, நம்முடைய மகிமை நாம் கொண்டு போகிற ஆத்துமாக்களின் நிமித்தமாக தான் நமக்கு அங்கே இருக்க போகிறது. ஆகிய இந்த இடத்துல பார்க்குறோம், ஆத்துமாக்களை ஆதாயம் செய்கிறவன் ஞானவான். ஏனென்றால் இந்த பூமியில் நம்ம சொத்து சேர்த்து வச்சு, செல்வாக்கு சேர்த்து வச்சு, நண்பர்களை சேர்த்து வச்சு நமக்கு கிடைக்க போகிற ஆதாயத்தை பார்க்கிலும் பரலோகத்தின் மேன்மைதான், பரலோகத்தின் மகிமைதான் அது நிரந்தரமாய் நம்மோடு கூட இருக்க போகிற காரியமாக இருக்கிறது. ஆகையால் இங்கே இருக்கிற காரியத்தை பயன்படுத்தி நாம் ஆத்துமாக்களை ஆதாயம் செய்வது தான் ஞானமானது. ஏனென்றால் இங்கு பூமியில் நாம் ஆதாயம் செய்கிற ஒரு காரியமும் நமக்கு கை கொடுக்க போவது கிடையாது, நமக்கு பரலோகத்தில் மேன்மையை உண்டு பண்ண போகிறது கிடையாது. ஆனால் கொடுக்கப்பட்ட தருணத்தை, இந்த பூமியில் நாம் வாழ்கிற இந்த காலத்தை நாம் ஞானமாய் பயன்படுத்தி ஆத்துமாக்களை நாம் ஆதாயம் செய்வோம் என்றால் பரலோக ராஜ்யத்தில் உங்களுடைய மகிமை அது மேன்மையான மகிமையாய் இருக்கும். அதை தான் தானியேல் புத்தகத்தில் நாம் பார்க்கிறோம். தானியேல் 12:3 நாம் வாசிக்க கேட்போம். ஞானவான்கள் ஆகாய மண்டலத்தின் ஒளியைப் போலவும், அநேகரை நீதிக்குட்படுத்துகிறவர்கள் நட்சத்திரங்களைப் போலவும், என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் பிரகாசிப்பார்கள். ஸோ இங்கே நம்ம பார்க்குறோம், ஞானவான்கள் ஆகாய மண்டலத்தில் உள்ள ஒளியைப் போல பிரகாசிப்பார்கள். எங்கே? பரலோக ராஜ்யத்தில். நீதிக்கு உட்படுத்துகிறவர்கள் அப்படின்னா நீதிமான்களாய் ஆத்துமாக்களை ஆதாயம் செய்கிறவர்கள், அந்த ஆசிர்வாதத்தை சுவிசேஷத்தை சொல்லி நீதிமான்கள் இல்லாதவர்களை நீதிமான்களாய் மாற்றுவர்கள். ஸோ நீதிக்கு உட்படுத்துகிறவர்கள் அதுவும் ஆத்ம ஆதாயத்தை தான் குறிக்கிறதா இருக்கிறது. அவருடைய பிரகாசம், அவருடைய மகிமை எப்படிப்பட்டதாக இருக்கும் என்று சொல்லி நாம் பார்க்கும்போது ஆகாய மண்டலத்தில் இருக்கிற ஒளியைப் போல, நட்சத்திரங்களைப் போல அது பிரகாசிக்கக்கூடியதாய் இருக்கிறது. அப்போ உங்களுக்கு உண்டான அந்த மகிமை, நீங்கள் எவ்வளவு ஆத்துமாக்களை ஆதாயம் செய்கிறீர்களோ அந்த வெளிச்சம், அந்த மகிமை அவ்வளவு பிரகாசமாய் ஜொலிக்கப் போகிறது. ஹல்லேலூயா. இப்போ பாருங்கள், எவ்வளோ பெரிய ஒரு பாக்கியம். நாம் இங்கே பூமியில் ஒரு பெரிய ஸ்தானத்தை உடையவர்களாக, பூமியின் மகிமையை நாம் அனுபவிக்கிறவர்களாக இருக்கிறதை பார்க்கிலும் பரலோக ராஜ்யத்தில் தேவனுடைய சமூகத்தில் நாம் பிரகாசிக்கிறவர்களாக இருப்பது அது மேன்மையான ஒரு காரியமாய் இருக்கிறது. இந்த பூமியில் இருக்கிற மகிமைகள் அது தற்காலிகமானவைகள், ஆனால் பரலோகத்தில் நாம் பெற்றுக்கொள்ளப் போகிற மகிமை அது நித்திய நித்தியமாய் பிரகாசிக்கிற ஒளியாக, நட்சத்திரத்தின் ஒளியைப் போல அதை பார்க்கலும் மேன்மையான ஒரு அழகான அருமையான மகிமையாக அது இருக்கப் போகிறது. ஆகையால் அந்த மகிமையை நாம் அடையும்படியாக, ஞானவான்களாய் இந்த பூமியில் நாம் வாழும்படியாக தேவன் நம்மோடு பேசிக்கொண்டிருக்கிறார்.
ஆகையால் நம்முடைய நேரத்தை எதுக்காக நம்ம செலவழிக்க போகிறோம், நம்முடைய ஆசீர்வாதங்களை எதற்காக நாம் செலவழிக்க போகிறோம், நம்முடைய பிரயாசங்கள் நம்முடைய பலனை எதற்காக நாம் செலவழிக்க போகிறோம். ஞானவான்களாய் இருப்போம், ஆத்துமாக்களை ஆதாயம் செய்வோம், நம்முடைய மகிமை பரலோகத்தில் அது மேன்மையானதாய் இருக்கும். மத்தேயு 12:41-42 நாம் வாசிக்கலாம். யோனாவின் பிரசங்கத்தை கேட்டு நினிவே பட்டணத்தார் மனம் திரும்பினார்கள். இதோ யோனாவிலும் பெரியவர் இங்கே இருக்கிறார். ஆதலால் நியாய தீர்ப்பு நாளிலே நினிவே பட்டணத்தார் இந்த சந்ததியாரோடெழுந்து நின்று இவர்கள் மேல் குற்றம் சுமத்துவார்கள். தென் தேசத்து ராஜஸ்திரீ பூமியின் எல்லைகளிலிருந்து சாலமோனுடைய ஞானத்தை கேட்க வந்தாள். இதோ சாலமோனிலும் பெரியவர் இங்கே இருக்கிறார். ஆதலால் நியாய தீர்ப்பு நாளிலே அந்த ராஜஸ்திரீ இந்த சந்ததியாரோடெழுந்து நின்று இவர்கள் மேல் குற்றம் சுமத்துவாள். இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம் ரெண்டு விதமான ஆத்ம ஆதாய காரியத்தை நாம் பார்க்குறோம். முதலாவது, யோனா நினிவே பட்டணத்தாருக்கு பிரசங்கிக்கும்படியாக தேவனால் அனுப்பப்பட்டார். அந்த பிரசங்கத்தை கேட்டு அந்த ஜனங்கள் தேவனை ஏற்றுக்கொண்டார்கள். அப்போ அனுப்பப்பட்ட தேவதாசனுடைய சத்தத்தை கேட்டு அந்த ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டார்கள், மீட்கப்பட்டார்கள், தேவனுடைய ஆசீர்வாதத்துக்குள் அவர்கள் பிரவேசித்தார்கள். இன்னொரு சம்பவத்தை நம்ம இங்கே பார்க்குறோம். தென்தேசத்து ராஜஸ்திரீ என்று சொல்லி சொல்லப்படுகிற அந்த ராணியை குறித்து நாம் பார்க்கிறோம். அவர்கள் என்ன செய்தார்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, தேவன் சாலமோனை ஆசீர்வதித்ததை கேள்விப்பட்டு தேவனை குறித்து அறிந்து கொள்ளும்படியாக அவர்கள் தூர தேசத்திலிருந்து கடந்து வந்து தேவனை அறிந்து கொண்டார்கள். முதலாவது பார்க்குறோம், ஆண்டவர் ஒரு ஜனக்கூட்டத்தை சந்திக்கும்படியாக ஒரு நபரை அனுப்பினார். அதன் மூலமாக ஆண்டவரை குறித்து அவர்கள் அறிந்து கொண்டார்கள். இன்னொரு சம்பவத்தில் பார்க்குறோம், அந்த ராஜஸ்திரீ அவள் வாஞ்சையாய் தேவனை குறித்து அறியும்படியாக வந்து தேவனுடைய காரியத்தை குறித்து அவள் அறிந்து கொண்டாள், ஆண்டவரை குறித்து அறிந்து கொண்டாள். இப்போ பாருங்கள், இப்போ இப்படி தேவன் அனுப்பப்பட்டு தேவனை குறித்து அறிந்த ஜனக்கூட்டம் ஒன்று தானாகவே வாஞ்சித்து இந்த இடத்துல தேவன் கிரியை செய்கிறார், இந்த இடத்துல தேவன் அற்புதங்களை செய்கிறார், இந்த இடத்துல தேவன் மெய்யாகவே ஒருவர் இருக்கிறார் என்பதை கேள்விப்பட்டு வந்து ஆண்டவரை குறித்து அறிந்து கொண்ட ஒரு ஸ்திரீயை குறித்தும் நாம் பார்க்கிறோம். அப்போ ரெண்டு விதமாக ஜனங்கள் ரட்சிக்கப்படுகிறார்கள். தேவன் நம்மை அனுப்பும் பொழுது, நாம் மற்றவர்களுக்கு சுவிசேஷத்தை சொல்லும் பொழுது ஜனங்கள் ரட்சிக்கப்படுகிறார்கள். அதே நேரத்தில் தேவன் நம்முடைய வாழ்க்கையில் செய்கிற பலத்த கிரியைகளின் நிமித்தமாக, தேவனுடைய மகிமை நம்முடைய வாழ்க்கையில் வெளிப்படுவதன் நிமித்தமாக ஜனங்களே நம்மை தேடி வந்து தேவனை குறித்து அறிந்து கொள்ளுகிறார்கள், ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளுகிறார்கள். ஸோ இப்படி ஜனங்கள் ஏற்றுக்கொண்டவர்கள் அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருக்கிறார்கள், பரலோகத்தில் அவருடைய பலனை அவர்கள் அடைகிறவர்களாய் இருக்கிறார்கள். இன்னொரு பகுதி நம்ம பார்க்கிறோம், தேவன் அனுப்பி சுவிசேஷத்தை சொல்லியும் ஏற்றுக்கொள்ளாத ஒரு ஜனக்கூட்டம் இருக்கிறார்கள். அதே நேரத்தில் ஆண்டவரை குறித்து கேள்விப்பட்டும் வந்து அறிந்து கொள்ள வேண்டும், இவர்தான் மெய்யான தெய்வம் என்கின்ற காரியத்தை புரிந்து கொள்ளாமல் அசட்டை பண்ணுகிற ஜனங்களும் இருக்கிறார்கள். அப்போ நியாய தீர்ப்பு நாள் அன்று அப்படிப்பட்ட ஜனங்கள் அங்கு வேதனைப்பட போகிறார்கள். அவர்களுக்கு சந்தர்ப்பம் கொடுக்கப்பட்டது, ஆனால் சந்தர்ப்பத்தை அவர்கள் பயன்படுத்தி கொள்ளவில்லை. ஆனால் இங்கு சந்தர்ப்பம் கொடுக்கப்பட்ட ஜனங்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு அதன் பலனை பெற்றவர்களாய் இருக்கிறார்கள். இன்னைக்கு நமக்கு சந்தர்ப்பம் கொடுக்கப்படுகிறது என்றால் நாம் அதை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். சந்தர்ப்பம் கொடுப்பதற்காக தேவன் நம்மை அனுப்புவார் என்றால் நாம் கடந்து சென்று ஜனங்களுக்கு சந்தர்ப்பங்களை உண்டு பண்ண வேண்டும். இல்லையென்றால் சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தும்படியாக நம்முடைய வாழ்க்கையில் தேவனுடைய மகிமை வெளிப்படத்தக்கதாக நம்முடைய வாழ்க்கை ஒரு சாட்சி உள்ள வாழ்க்கையாக, சாட்சி நிறைந்த வாழ்க்கையாக,
தேவனை மகிமைப்படுத்துகிற வாழ்க்கையாக இருக்க வேண்டும். ஸோ இதை தான் இந்த பகுதியிலேருந்து நாம் புரிந்து கொள்கிறோம். நாம் சுவிசேஷத்தை சொல்ல வேண்டும், நாம் சாட்சியாய் இருக்க வேண்டும். அப்பொழுது தேவன் ஆத்துமாக்களை நமக்கு கொடுக்கிறவராய் இருக்கிறார். ஆகையால் இந்த காரியங்களை நாம் தியானித்திருக்கிறோம். தேவனுடைய அன்பு நமக்கு பூர்ணப்பட்டு இருக்க வேண்டும். தேவனுடைய கிருபையுடையவர்களாய் நாம் இருக்க வேண்டும். மூன்றாவது, ஆத்துமாக்களை ஆதாயம் செய்கிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். இதை மூன்றையும் நாம் செய்வோம் என்றால் நியாய தீர்ப்பு நாளுக்காக நாம் ஆயத்தப்பட்டு இருக்கிறோம் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். இதில் ஏதாவது ஒரு காரியத்தில் நம்ம குறைவுபட்டு இருப்போம் என்றால் நாம் ஆயத்தப்படுவோமாக. கத்தத்தாமே நாம் ஒவ்வொருவரையும் ஆயத்தப்படுத்தி ஆசீர்வாதத்தை மகிமையை சுகந்தரித்து கொள்ள கிருபை செய்வாராக. ஆண்டவரை நோக்கி நாம் பார்க்கலாமா? ஸ்தோத்திரம் அப்பா, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. இந்த நாளில் நாங்கள் ஆயத்தப்படும்படியாக நீர் எங்களோடு பேசின வார்த்தைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எங்களுடைய அன்பை நீர் பூரணப்படுத்துவீராக அப்பா. உம்முடைய அன்பு எங்களுடைய இருதயத்தில் பூரணப்படுவதாக அப்பா. நாங்கள் குறைவுள்ளவர்களாக இருப்போம் என்றால் அப்பா, உம்முடைய அன்பினால் எங்களை நீர் நிரப்புவீராக அப்பா. இந்த உலகத்தில் இருக்கிற வைராக்கியங்கள், கசப்புகள், பொறாமைகள் அப்பா, காயங்கள், இவைகளை நாங்கள் சுமந்து கொண்டு அப்பா நியாய தீர்ப்பு நாளில் நாங்கள் பயத்தோடு உடைய சமூகத்துக்கு வந்து நாங்கள் நிற்கக்கூடாதே. இந்த வைராக்கியங்களை எல்லாம் இங்கே நாங்கள் விட்டுவிட தேவ அன்பினால் நாங்கள் நிரப்பப்பட, எங்களுடைய சத்துருக்களுக்கு அப்பா நாங்கள் நன்மை செய்யும்படியாக, அவர்களை பகைக்காதபடிக்கு அவர்களை நேசிக்க அப்பா நீர் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்வீராக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. இந்த நாளில் அப்பா இந்த செய்தியை பார்த்து கொண்டு இருக்கிறவர்கள் உம்முடைய அன்பில் பூரணப்படும்படியாக அப்பா, அவர்கள் விட்டுவிட வேண்டிய காரியங்களை விட்டுவிட, கசப்புகள், வைராக்கியங்கள், பொறாமைகள், பெருமைகள் அப்பா அவைகளிலிருந்து ரஜா நீர் கத்தாவை விடுதலையை நீர் கொடுப்பீராக. இப்பொழுது உம்முடைய பூரண அன்பு ஒவ்வொருவரையும் நிரப்புவதாக. பரிசுத்த ஆவியானவரே அவருடைய இருதயங்களை நீர் நிரப்புவீராக. ஆண்டவரே, என்னுடைய அன்பை நீங்கள் பூரணப்படுத்துங்க என்று சொல்லி கேட்கிற ஒவ்வொருடைய இருதயத்திலையும் தேவ அன்பு இப்பொழுது பூரணப்படுவதாக. தேவனுடைய அன்பு ஒவ்வொருடைய இருதயங்களையும் நிரப்புவதாக என்று நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. எல்லா தேவையற்ற காரியங்கள், அன்பு கத்தாவை வெளிப்பட முடியாதபடிக்கு இருக்கிற மாம்சத்தின் கிரியைகள் இப்பொழுது இயேசுவின் நாமத்தினால் அகன்று போகட்டும். உம்முடைய வல்லமையான அன்பு வெளிப்படட்டும் ராஜா. நீர் ஒவ்வொருவரையும் ஆளுகை செய்வீராக. ஆவியின் கனியாகிய அன்பு ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் வெளிப்படட்டும் அப்பா. நீர் கிரியை செய்கிறதற்காக நன்றி அப்பா. அப்பா, இரக்கமுள்ளவர்களா இருக்க அப்பா, இரக்க குணத்தை ஒவ்வொருவருக்கும் நீர் கொடுப்பீராக ராஜா. அப்பா, இரக்கத்தை காம்பித்து இரக்கத்தை பெற்றுக்கொள்ள அப்பா நீர் கிருபை செய்வீராக அப்பா. இரக்கமில்லாத கல்லான இருதயங்களை எடுத்து போட்டு சதையான இருதயத்தை ஒவ்வொருவருக்கும் நீர் கொடுப்பீராக அப்பா. நான் இரக்கம் செய்யணும்னு நினைக்கிறேன், ஆனால் சில நேரங்களில் நான் இரக்கம் செய்யாதபடிக்கு என்னுடைய இருதயத்தை நான் கடினப்படுத்தி விடுறேன் அப்படின்னு சொல்கிற ஒவ்வொருவருக்கும் சதையான இருதயம் இயேசுவின் நாமத்தினால் இப்பொழுது உண்டாவதாக. பரிசுத்த ஆவியானவரே அப்பா, நீங்கள் பொழிந்தழலும் பொழுது அப்பா நீங்கள் சொன்னீங்க கல்லான இருதயத்தை எடுத்து போட்டு சதையான இருதயத்தை உங்களுக்கு கொடுப்பேன்னு நீங்கள் சொன்னீங்களே ஆவியானவரே, அப்படியாக ஒவ்வொருவருடைய இருதயத்திலையும் அப்பா நீர் இரக்கத்தை கட்டளையிடுவீராக. நீர் செய்கிறதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. முக்கியமாக ராஜா அப்பா, எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற சந்தர்ப்பங்களை நாங்கள் பயன்படுத்தி, எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஆசீர்வாதங்களை நாங்கள் பயன்படுத்தி ஆத்துமாக்களை ஆதாயம் செய்கிற கிருபையை நீர் கொடுப்பீராக அப்பா. நாங்கள் கடந்து சென்று சுவிசேஷத்தை சொல்லவும், நாங்கள் சாட்சி உள்ள வாழ்க்கை வாழ்வதன் மூலமாக ஜனங்களை எங்கள் அண்டை இழுத்து அப்பா உம்முடைய உம்மை அறிகிற அறிவை அவர்களுக்கு வெளிப்படுத்தவும் ஆவியானவரே நீர் ஒவ்வொருவரையும் பயன்படுத்துவீராக. நாங்கள் ஆத்துமாக்களை ஆதாயம் செய்கிற கிருபைய அப்பா நீர் எங்களுக்கு கொடுப்பீராக என்று நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. இப்படியாக கத்தாவே நீர் எங்களை ஆயத்தப்படுத்துவீராக. ஆயத்தமுள்ளவர்களாய் அந்த நியாய தீர்ப்பு நாளில் நாங்கள் வந்து நிற்க எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் பலப்படுத்துவீராக. நீர் செய்கிறதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உமக்கே துதிகன மகிமை எல்லாவற்றையும் ஏறெடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நாம் சேர்ந்து சொல்லலாம்,
என் ஆத்மாவே கத்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கத்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. நாம் ஆயத்தப்படுவோம், அன்பில் பூரணப்படுவோம், இரக்கமுள்ளவர்களாய் இருப்போம், முக்கியமாக ஆத்மாக்களை ஆதாயம் செய்கிறவர்களாய் இருப்போம். கத்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக.